அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது பல துரோகிகளை திமுக பார்த்து விட்டது எம்ஜிஆரை பார்த்து விட்டோம் வைகோபால் சாமியை பார்த்து விட்டோம் ரொம்ப வலிமையான கட்டமைப்போடு பயணிக்க போறோம் அப்படின்னு எல்லாம் துரைமுருகனுக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லை சீனியர் லீடர் பட் ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் பட்ஜி ஸ்டாலின் அந்த மாதிரி கருணாதிக்க மெர்சியில் யாரும் இருக்கல எம்ஜிஆர் இருக்கல அண்ணாவுக்கு மெர்சில எம்ஜிஆர் இல்லைன்னு பவர் போலிடிக்ஸ் பண்ணி காட்டி எம்எல்சி ரிசைன் பண்ணி போயிட்டாப்ல இப்போ திமுக எல்லாரும் அட் த மெர்சி ஆஃப் எம் கே ஸ்டாலின் உண்மையான நிலமை பாமகவில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி டாக்டர் ராமதாஸ் கட்சி தான் ராமதாஸை வந்து நான் அவரோட சாதனைகளை பொழுது ஆனால் இன்னைக்கு வந்து அவரோட வயது முதிர்ந்த காலத்தில் எம்எல்ஏக்கில் அவர்கள் கண்ட்ரோலில் இந்தியோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது டிடிவி தினகரன் டிடிவி தினகரன் வந்து சசிகலா புல் டவுன் பண்ணிட்டேன் கட்சி தினகரன் சார் சசிகலா ரெண்டு கட்சியுமே நான் வந்து விலகி தான் நின்றுருக்காங்க அவங்க தினகரன் பார்த்தியா என்ன நீங்கள் நீங்கள் ஆமமுகாவோட சசிகலாவை சேர்த்து வச்சு பேசுகிறீங்க நிச்சயமாக ஆமமுக தான் சசிகலா மதித்தாங்க அண்ணா திமுக யாரும் மதிக்கலை

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான தமிழ் வணக்கம் கொடிபறக்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும் வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் மதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சொல்லுங்க இந்த உள்ளாட்சி தேர்தல் ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான பரப்புரைகள் எல்லாம் தொடங்கிருச்சு அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் திமுக சார்பாக அவங்க போயிடுறாங்க அதே போல் அங்கேயே முகாமிட்டெல்லாம் வேலை செய்கிறாங்க பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கு அதிமுகவில் ஒருபுறம் இபிஎஸ் மட்டுமே போகிறாரு ஒருவேளை ஒற்றை தலைமையாக மாறிடு போது எல்லாம் ஒரு பார்வை பெரிய அளவுக்கு இருந்திருக்கு ஒற்றை தலைமையை நோக்கி அதிமுக போதான்னு பார்த்தா நாளையிலிருந்து ஓபிஎஸ் பிரச்சாரத்தை தொடங்க போகிறதா ஒரு தகவலும் வந்திருக்குது நான் அதை பற்றியும் கேட்கணும் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க எல்லாருமே யாருக்கு எந்த அளவுக்கு ஐப்பு இருக்கும் யாருக்கு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும்னு கேட்கறதை விட இந்த பிரச்சாரத்தில் நிறைய விஷயங்கள் பேசும்போது அந்த மக்களை ஈர்க்கும் வண்ணம் திரு துரைமுருகன் திமுகவினுடைய அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு பல துரோகிகளை திமுக பார்த்து விட்டது எம்ஜிஆரை பார்த்து விட்டோம் வைகோபால் சாமியை பார்த்து விட்டோம் இந்த மாதிரி துரோகிகளை பார்த்த திமுக இனி இந்த மாதிரி துரோகிகளை வந்து யாரையும் வந்து நெருங்க விட மாட்டோம் ரொம்ப வலிமையான கட்டமைப்போடு பயணிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க பிரச்சாரத்தில் துறைமுருகனுக்கு போதுமான அரசியல் அறிவு இல்லை அல்லது அரசியல் அறிவு இருந்தும் அந்த கேடர்ஸை அவர் உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் பேசியிருக்கலாம் வரலாறு தானே சொல்கிறாரு வரலாறு தான் தெளிவாக சொல்கிறேன் பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் அதனால தான் போதுமான அறிவுங்கிறேன் லாயல்ட்டி மேர் வேர்ட்ஸு அரசியல் விசுவாசங்கிறது ஒரு வார்த்தை தான் இவர் ஸ்டாலினுக்கு விசுவாசங்கிறதும் ஒரு வார்த்தை தான் இவரால் வேற மூவ் பண்ண முடியாது பன்னீர்செல்வத்தால் வேற மூவ் பண்ண முடியாது மன்மோகன் சிங்க்கு அவரே தலைவராக அவரே பிரதமராக சோனியா காந்தி அம்மையார் வச்சுருக்காங்க அதை விட மேலே அவர் போஸ்ட் வேண்டாம் அவருக்கு வேறு மூவ் பண்ணாமல் அவரும் இருந்தார் ஸோ எம்ஜிஆரை பொறுத்த வரையில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வந்து காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு பேசுகிறாரு அப்போ நீங்கள் அண்ணாவே தலைவராக ஏற்றுக் கொடுக்க முடியாதவங்க வந்து கட்சியில் வேண்டான்னு துறைமுருகன் வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் தீக்குளிப்பேன் அண்ணாவையே தலைவராக அண்ணா மேலே எவ்வளோ பட்டுதலோடு இருக்கிறாரு துறைமுருகன் மூச்சு மூச்சு இப்பவும் பேசுகிறாரு அப்போ அன்னைக்கு சொல்லியிருக்கணுமில்ல அன்னைக்கு எங்கே போனார் துறைமுருகன் திமுகவில் இருந்தாரா அதுக்கு பிறகு தான் வந்து திமுகவில் சேர்ந்தாரா நான் தீக்குளித்து சாவேன் இப்படி அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கூடாதவங்க வந்து திமுகவில் இருக்கக்கூடாதுன்னு அமைச்சர் துறைமுருகன் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா சரி அன்னைக்கு திமுகவுக்கு ஒரு எம்எல்சி தான் உண்டு அந்த எம்எல்சிய முகத்துல தூக்கி போட்டால திமுகவுக்கே கெடுதல் பண்ண மாதிரி தூக்கி போடுறாரு எம்ஜிஆர் பவர் பாலிட்டிக்ஸ் பண்றாரு அப்போ கட்சி கட்டுப்பாடை மீறி கட்சி கிடைச்ச எம்எல்சியை காலி பண்ண நீங்க வந்து கட்சியில இருக்காண்டான துறைமுருகன் பண்ணிருக்கணுமா வேண்டாமா முடியலல்ல அப்ப உங்களுக்கு அந்த சக்தி இல்லல்ல உங்களை மீறி அவர் போர் பாலிடிக்ஸ்ல ஏறி நின்னாருல இதான உண்மை அப்ப எங்க துரோகம் வந்து பலமானவரா இருந்தாரு எம்ஜிஆர் உடைச்சாருன்னு சொல்றாரு அந்த வரலாறு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு ஏன் ஏன் உடைமுக உடைச்சு தனியா பிரிச்சு கொண்டு போனார்ல ஏன் அந்த சூழ்நிலை வந்து நீங்கள் வந்து அறுபத்தொம்போதில் வெற்றி பெறதுக்கு அவரை பயன்படுத்துகிறீங்க யார் யாரெல்லாம் உங்கள் வெற்றிக்கு சாதமாக இருந்தாங்களோ அவங்களாம் ரிவார்ட் பண்ணுறீங்க அந்த வகையில் வந்து எம்ஜிஆருக்கு பொருளாளர் போஸ்டர் ரிவார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நெடுஞ்செழியன் வந்து எஸ்வி சேகர் பிற்காலத்தில் தோத்தவர் அவர் கருணாநாயக தோற்றத்தில் பெரிய மா மா பெரிய பெரிய ஒன்றும் பெரிய ஒன்றும் அதிசயம் ஒன்றும் இல்லை எஸ்வி சேகரோட குறவா ஓட்டு எடுத்தவர் தான் மயிலாப்பூரில் நெடுஞ்செழியன் அவரை தான் கருணாநிதி உண்டில் அணி பண்ணார் அதனால் அவர் நீதி இது இருக்குங்கிறத நான் கருணாநிதி அவர்களை என்றைக்குமே நான் பெரிய அளவில் நான் பாராட்டியிருக்கேன் அது வேற விஷயம் ஆனால் நீங்கள் வந்து அந்த வெற்றி காரணமான எம்ஜிஆராக பொருளாளராக வைக்கிறீங்க அப்போ அது விளைவுகளை அப்படி வரத்தான செய்யும் அடுத்தால வைகோ வைகோவுக்கு வந்து மூணு தடவை ராய்சபா கொடுத்தது திமுகம் தான் திரும்ப வந்து வைகோ வந்து நிறைய பேரை வந்து கட்சிக்குள்ளே கட்டம் கட்டினார் எத்தனை பேரை வைகோவால் கட்டம் கட்டப்பட்டாருங்கிறது திமுக எல்லாத்துக்குமே தெரியும் எங்களை வழிநடத்தி இளைய தலைவரே வருக எட்டு குதிரை ஓட்டிய ஸ்டேரட் வண்டியில் எங்கள் இளவரசர் ஸ்டாலினை அழைத்து வரும் வாரிசு சொல்ல எங்களுக்கு எவனுக்கிட அருகாது இருக்குன்னு சொன்னவர் தான் வைகோ அன்னைக்கு என்ன மூணா ராஜேந்திர பெரிய ஆளாக இருந்தார் ஸோ ஸோ ராஜேந்திரக்கு எதிராக திமுக தலைமையிட்ட முக்கியத்துவம் பெறுவதற்காக வைகோ அப்படி பேசுனார் ராஜேந்திர போனதும் வைகோக்கு முக்கியம் வந்துட்டு அவரு தலைவருங்கிற எண்ணங்கள் வந்துருது இதான அரசியல் இப்போ நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் வைத்து மூவ் பண்ண முடியலை எடப்பாடி சசிலா வைத்து மூவ் பண்ணிட்டாப்புல பன்னீர்செல்வம் ஜெயலலாபயத்து ஏன் மூவ் பண்ணலன்னா பதினோராவது இடமா ஒம்பதாவது இடத்துல இருந்தவரை தூக்கி வச்சது ஜெயலலிதா அது மூவ் பண்ணக்கூடிய சக்தி பண்ணி சொல்லுறது கிடையாது மத்தியில் அன்னைக்கு யாருகிட்டையுமே கான்டெக்ட் கிடையாது ஆனால் எடப்பாடிக்கு அப்படி இல்லை சசிகலாவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாத சசிகலா எடப்பாடியை தூக்கி வச்சாங்க தூக்கி வச்சவங்க வந்து மோடியோட அரசியலில் அவங்க வந்து பலம் இழந்து போயிடுறாங்க அப்போ சென்ட்ரல் கூட ஒரு டைப் ஆகி அவர் நாலு நாலு வருஷம் ரெண்டு மாதம் ஆட்சியில் இருந்துடுறாரு எப்படி பார்க்குறாரு மோடி வந்து முக்கலத்தோர ஐத்தாச்சு என்னமோ எல்லா கொண்டே எதுக்காண்டான் சரி இவங்க வந்து நேஷனல் மைண்டட் காஸ்ட்டு கொஞ்சம் அவங்கள நம்ம பை மோடி அந்த சூழலில் அலோவ் பண்ணுறாரு இதை பயன்படுத்தி எடப்பாடி நம்பர் ஒன் ஆயிடுறாரு ஸோ அந்த மூஸ் வந்து எடப்பாடிக்கு வாய்ப்பு கிடைச்சிது பன்னீர் அந்த வாய்ப்பு கிடைக்கல அரசியல் வந்து காய்கள் நகர்த்தலும் அடித்தலும் தான் விஸ்வாசங்கறது அரசியல் வரும் வார்த்தை இல்ல துரைமுருகன் அன்னைக்கே பேசலன்னு கேக்குறீங்க அவ்வளவுதான் அன்னைக்கே இந்த இந்த செயல்பாடு எல்லாம் செய்யாம பேசுனீங்க இல்லங்கிற எம் ஜி ஆர் பவர்ஃபுல்லா இருந்தாருங்கறேன் எம் நீங்க தள்ளிட்டா திமுக அறுபத்தி நாலுல புலவப்பற்றோம் கட்சி பலகீன பெற்றோம்னா அண்ணா நினைச்சாருங்குறேன் பவர் பொலிட்டிஸ்ல எம்ஜிஆருக்கு அந்த சக்தி இருந்ததுன்னு நான் சொல்றேன் அந்த சக்தி சரத்குமார் இருக்கு ராஜேந்தர் இருக்குல்ல ராஜேந்திர சரத்குமார் போன்றவங்களுக்கு அந்த சக்தி இல்ல எஸ்டாப்ளிஷ்டான திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி கிட்ட வந்து சேர்ந்தவங்க இவங்க அவரு அண்ணாவோட வளர்ந்தவர் சோ எம்ஜிஆருக்கு அந்த சக்தி இருந்து அதை நம்ம நம்ம தான் பேசணுமே தவிர அதை நீங்க வந்து துரோகி துரோகின்னு சொல்றது வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத பேச்சாதான் தான் துறைமுறை பேச்சை எடுக்க முடியுமே தவிர மற்றபடி ஒவ்வொரு அரசியல் ஒன்றும் ஒவ்வொரு நகர்வு எல்லாராலையும் ஒரே மாதிரி நகர்ந்துட முடியாது எடப்பாடியால சசிகலாவை டீச் பண்ண முடியுது பன்னீர்சுல்லத்தால ஜெயலலிதாவ டீச் பண்ண முடியலைன்னு சொல்லும்போது அது பலம் சம்பந்தப்பட்டது செல்வாக்கு சம்பந்தப்பட்டது பல அம்சங்களும் அதுல இருக்குதுங்கறதுதான் என்னோட கருது சட்டமன்றத்துல அவருக்குன்னு ஒரு விழா எடுத்து கொண்டாடுற அளவுக்கு ஒரு மூத்த தலைவர் அவர் அனுபவம் தெரியாமல் பேசுறாரு அப்படின்ற மாதிரி நிச்சயமா மூத்த தலைவர்களும் நான் மறுக்க வரலையே அவரால எயித்து ஒன்னும் பண்ண முடியாது அதனால பேசாம இருக்காரு பன்னீர்சுல்லத்தால எயித்து ஒன்னும் பண்ண முடியாது பேசாம இருந்தாரு எடப்பாடியால எயித்து போக முடிஞ்சு போச்சுன்னு நான் சொல்றேன் இந்திராகாந்தியால காமராஜரை மீறி போகக்கூடிய பவர் இருந்து போனாரு நான் சொல்றேன் பத்து சொல்லத்துக்கு அந்த பவர் இல்ல காமராஜ் பில்ற வெயிட் பண்ணாரு நான் சொல்றேன் இது தானே பத்து வருஷ சொல்லத்துக்கு பவருக்கும் இந்திரா காந்திக்கு பவருக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல எடப்பாடி யார எதுக்குறாருங்கிறது பன்னீர்செல்வம் யார எதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்ல அண்ணாட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி எம்ஜிஆர் நின்னதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நான் வந்து கரெக்ட் பொலிட்டிக்ஸ் தான் பண்றேன் யாரையும் நான் வந்து கூட்டி குறைச்சி எல்லாம் எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல தரவுகளோட ரியாலிட்டியா தான் நான் பேசுறேன் திமுகவின் பிரச்சாரம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சாரத்துல வந்து ஒரு புறம் கனிமொழி அவர்களை பயன்படுத்துறாங்க இந்த பக்கம் உதயநிதியும் பிரச்சாரத்துக்கு செல்ல இருக்கிறார் இதெல்லாம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் பிரச்சாரத்து போலன்னு நினைக்கிறேன் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு வருமே ப்ளஸ் தான் கனிமொழி ஈவன் அவுட் சைட் டிஎம்கே ஒரு ப்ளஸ்ங்கிற லெவல்ல கனிமொழி இருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் அவர் ப்ளஸ் தான் நான் இன்றைக்கி வந்து அவர் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலே உதயநிதி ப்ளஸுங்கிற பாயிண்டை சொன்னால் அவர் திமுகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் தான் ப்ளஸ் தான் ரெண்டு வருமே திமுக ப்ளஸ்தான் தான் இருக்கிறாங்க ரெண்டு வருமே ஒவ்வொரு ஏரியாக்களில் பிரச்சாரம் பண்ணுவாங்க இல்லை எல்லா ஏரியாவுக்குமே போகிறதுக்கும் வாய்ப்புகள் வரலாம் ஸ்டாலின் இந்த உள்ளாட்சி தேர்லேருந்து சீஃப் மினிஸ்டராக அவரோட ஸ்டேச்சருக்கு ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும் பர்சன்டேஜ் அளவில் பிரித்து சொல்லக்கூடியவர் திரு ரவீந்திரன் துரைசாமி எந்தளவுக்கு இந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கான வாய்ப்புகள் இருக்குது பர்சன்டேஜ் அடிப்படையில் பொதுவாகவே திமுக ஆளுங்கட்சி வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஆளுங்கட்சியோட பலம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நல்லாவே செல்லுபடியாகும் எதிர்கட்சிகள் வந்து பதுங்குவாங்க ஆளுங்கட்சியோட போடக்கூடிய எதிர்க்கட்சி நிர்வாகம்னாலும் சரி ஆளுங்கட்சி வந்து அதிரடியாகதான் பன்னிரெண்டு அச்சப்படக்கூடிய நிர்வாகம்லாம் சரி ஒதுங்குவாங்க இது வந்து எல்லா ஆளுங்கட்சிக்கும் அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கக்கூடியது தான் மேலும் இந்த பகுதியில் திமுக அழகம் வெற்றி பெற்றிருக்குது அடுத்தபடியாக அண்ணா திமுக அணி உடஞ்சிருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அட்வான்டேஜஸ் டிஎம்கேங்கிறது வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான் இதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை இது ஒன்றும் ப்ரெடிக்ஷன் ஆகிட்டே பார்க்க வேண்டியதில்லை இயல்பான இது தான் இது தமிழ்நாடு அட்வான்டேஜஸ் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ஒருபுறம் நாம் தமிழர் வேட்பாளர்கள்லாம் மிரட்டுறாங்க கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு திரு சீமான் சொல்கிறாரு கமலஹாசனும் சிலர் பேரை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் கடத்திட்டு போகிறாங்க மிரட்டுறாங்க அவங்களை வந்து வாபஸ் பெற சொல்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்ததுன்னு திமுகவை அலிகேஷன் வைக்கிறார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு அபட்டன் காசனில் குறிப்பாக வந்து நாம் தமிழர் வந்து பறையர் சமூக வாக்குகளை குறி வச்சு தான் அவங்க போகிறாங்க எல்லாம் தெளிவாக தெரியுது பொதுவாக தமிழ்னு எல்லா சமூக வாக்கு குறி வச்சு போகிறாரு பொதுவாக எல்லா இது சொன்னாலும் கூட இதோட ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது அவர் வந்து சமூகங்களானதான தமிழ் சமூகம் நீங்கள் வீரப்பன் பிரபாகரன் தென் பெருமாள் தமிழரசன் சொன்னால் அது பொதுவான தமிழ் இது கூட இருக்குது ஸ்பெசிஃபிக்காக வன்னியருங்கிறதும் அதுக்குள்ளே இருக்கத்தானே செய்யுது அதே மாதிரி ஐத்தியதாச பண்டிதார் இரட்டைமல்லி சீனிவான்னு சொன்னால் பொதுவான தமிழர்களுக்கான தலைவர்கள் தம் ஒட்டுமொத்த பார போராடியவர்கிற எண்ணம் இருந்தாலும் கூட பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கத்தானே செய்யுது பொது இது தனி இதுங்கிறத நம்ம பார்த்தானே செய்யணும் ஸோ அந்த இதில் வந்து இன்றைக்கி நாம் தமிழர்கள் வந்து வட மாவட்ட நாம் தமிழரில் வந்து குறிப்பாக அவங்களுக்கு வந்து பரையர் சமூக வாக்குகள் வந்து ஒரு பலமாக தான் அவங்களுக்கு இருக்குது அதுக்காக வன்னியர்கள் இல்லைன்னு சொல்ல வரல பரையர்களோட அளவு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் இருக்கிறதாட்டு தான் நான் பார்க்குறேன் காரணம் பொது தேர்தல் ஆதி தமிழர்கள் இரட்டை எம்எல்ஏ சீனிவாசன் ஓட்டு போட்டால் போடு அல்லது மாதிரி மாதிரியெல்லாம் அந்த க கம்யூனிட்டி வந்து எழுந்து நின்றுங்க எது இழிவுன்னு சொல்கிறீங்களோ அதே பெருமையானுங்கிற மாதிரி அதை போக் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு தன்மை நாம் தமிழர் தலைமையிட்ட இருக்குது ஸோ இப்போமும் அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணி வராங்க என்ன ரிசல்ட் கிடைக்குதுங்கிறது உள்ளாட்சியில் என்னால் ப்ரிடிக் பண்ண முடியலை ஆனஸ்ட்லி அட்மிட் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியலை பட் அவங்க ஃபோக்கஸ் வந்து இன்னைக்கு மத்திய ஆட்சியோ மாநில ஆட்சியோ இல்லாத சூழ்நிலையில் அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளும் பறை சமூக வாக்குகளும் பாமக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புன்னு போகாமல் நாம் தமிழருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு கிடைக்காதாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் அவங்க வீகம் இருக்கிறதாட்டு நான் நான் பார்க்குறேன் என்னோட பார்வை அது அந்த வீகத்தின் போக்கு அந்த தன்மையில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குங்கிறத நம்ம தேர்தல் முடிவில் தான் தெரியும் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு பெர்சென்ட் ஓட்டு இந்த பகுதியில் வாங்கியிருப்பாங்க இந்த ஆறுக்கு மேலே அவங்க எட்டு ஒம்பதுன்னு வாங்குறாங்களா எவ்வளவு அவங்க உயர்றாங்கங்கிறத பார்த்து தான் அவங்க வளர்ச்சியை சொல்ல முடியும் சீமான் ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறாரு தெளிவாக தான் இருக்கிறாரு குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லி நல்லா தான் இருக்கிறாரு என்ன கூட ஒரு நாம் தமிழர் ஆதரவு தொலை வலைக்காட்சியில் வந்து நீங்கள் ராமதாஸையே குறிவைச்சு அடிக்கிறீங்க உங்கள் வன்மத்துக்கு ராமதாஸ் பலகீனப்படணும் அதுக்கு சீமானை சொல்கிறீங்க மற்ற லெவலில் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளையோ மற்ற அதிமுகவையோ திமுகவே ஏன் சொல்கிறதில்லைங்கிறத அவங்க என்ன என்னை பற்றி ஒரு கேள்வி எழுப்பினாங்க நான் வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் இன்றைக்கி உள்ள விஷயத்த யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் அந்த ஒரு சேலம் பகுதியில் ஒரு இடத்துல முடிக்கிற இதில் நாம் தமிழர் மட்டும்தான் அதை கண்டிச்சாப்பில்லை இன்னைக்கு அதற்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கக்கூடிய தன்மையை பார்க்குறேன் ஸோ நாம் தமிழர் மத்தியில் இந்த வாக்குகள் வந்து திருமாவளவன் கூட்டணியில் போது அதுவும் பாமகவை தோக்குடிக்கணுங்கிற ஒரு கம்பல்ஷன் இல்லாத போது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வாக்குகள் வந்து இந்த வாக்குகளை பயன்படுத்தி ஸ்டாலின் வந்து மூணு தடவை பாமகவை தோக்கடிச்சு காட்டிட்டாரு இது ஐயா துறைமுருகனுக்கும் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன்

திமுகக்குள்ள இருக்கு எனக்கு அதுல எந்த அரசியல்வாதியும் தன்னோட லாபத்துக்கு தான் பண்ணுவாங்க சரி அவருக்கு என்ன லாபம் பாமக வர்றதுனால காட்பாடியில வந்து அந்த வன்னியர் பாமக செல்வாக்கு விடுதலை சிறுத்தைகள் சொல்லோட பெட்டர்னு ஒரு கணக்கு போடலாம்னு நினைக்கிறேன் இன்னொன்னு வந்து அவரோட சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டு கட்சியில் தனக்கு ஒரு ஹோல்டு இருக்குங்கறதையும் காட்டிக்கலாம் ஏன்னா என்ன இதுல ஸ்டாலின் பாப்பாருன்னு பார்க்குறேன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு உதவி ஒரு சீட்டு கொடுத்தா போதும் மிஞ்சி போனா ஒரு சீட்டு தனியா கொடுக்கணும் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி குறைஞ்ச வர மாட்டாங்கல்ல அப்படி இல்லாமலே இவங்கள பயன்படுத்தி மூணு தடவை தோக்கடிச்சு ஸ்டாலின் வந்து கருணாநிதி அவர்களை விட அதிக எம்பி சீட்டுக்கு போயிட்டாப்புல தனி மெஜாரிட்டி கிடைக்காம ரெண்டாயிரத்தி ஆறில் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த நிலைமை இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தனி மஜார்ட்டியே வந்துட்டாப்ல அப்ப இந்த ரெண்டு பெரிய வெற்றியும் பெருமையும் புகழும் அவருக்கு கிடைக்கும் போது துரைமுருகன் நாணயமா வந்து ஆஹ் கல கலைஞர் கருணாநிதியை தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிஞ்சி விட்டாருன்னு சொல்லணும் அது சொல்லதுக்கு அவருக்கு மனசு இல்ல பட் அது முக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த உண்மை தெரியுமா தெரியாது மனசில்லன்றீங்க திரு ஸ்டாலின் அவர்களை தான் ரொம்ப உயரத்துல வச்சு பார்க்குறாரு துரைமுருகன் இம்ம அப்படி வச்சு அப்படி பார்த்தா தாங்க இருக்க முடியும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நான் துரைமுருகன் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுதான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன் ஒயிலின் வெயிலின்றோம் பிஆர் இல்ல இதை ஸ்டாலினே எதுக்க மாட்டார் இல்ல நீங்க கேக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டாலின் தலைமுறையை மிஞ்சி விட்டார் ஸ்டாலின்னு சொன்னா வந்து துரைமுருகன் சொன்னா அத ஸ்டாலினே அதை விருப்பப்படுவாரா ஸ்டாலின் ஏத்துக்கொள்ள நிச்சயமா ஆதாரத்தோட உண்மையை சொன்னா வந்து யாரும் அத மறுத்து பேசுனாங்கன்னா மறுத்து பேசுறவங்கள்ட்ட தான் உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ நான் ஸ்டாலின் வந்து ஜீபின் ஷா அதுக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டேன் சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது ஸ்டாலின் அவருக்கு தெரியாது ஆனா ரஜினிகாந்த் ஜீபின் சா வரணும்னு நினைச்சவங்க யார் துரைமுருகன் சொல்ல மாட்டேன்றாரு அது துறைமுருகன் தான் கேட்கணும் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த விஷயத்துல அதுல நான் நேர்மையா உண்மையா நாணயமா தரவுகளோட ஐயா நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அது ஒரு கடமை ஒரு பத்திரிகையாளரோட ஒரு ஜனநாயக நான் பாக்குறேன் அண்ணன் ரஜினிகாந்த் தான் சீப் மினிஸ்டர் ஆசைப்பட்டவன் என்டி ஆர்க்குனையாட்டு எங்கள் அண்ணா தான் நான் பேசினவேன் ஆனால் ஸ்டாலின் அவர்களோட திறமையும் சாதனையும் வந்து அன்னைக்கே நான் ஏற்றுக்கிட்டு தானே பேசினேன் அப்போ ஏன்னா உண்மையை சொல்லலைன்னா நம்ம சொன்னது தான் தவறாக போமே தவிர நம்ம வந்து உண்மையை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய கூடிய நபர் அதனால் ஸ்டாலினோட அந்த சாதனை பெருசுதாங்கிறது வந்து பத்தொம்போதுல என்னால் அந்த புள்ளிவரங்களோட தரவுகளோட தரவுகளோடு நிறுவப்பட்டது ஆனால் துறைமுறை மையா அவர்களுக்கு அது யாரும் கொமட்டுதுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அது கொமட்டுறது வந்து என்ன கொமட்டுன்னு தெரியல அவர் தான் அதை புரிஞ்சுக்கிடணுங்கிறது என்னோட கருத்து வரலாற்றை சொல்லும்போது போது வைகோவ துரோகிப்பட்டதை வச்சு பேசுறாரு கூட்டணியில் ரொம்ப வலுவா இருக்காங்க மாண்புமிகு தளபதியே நான் முதல்வர் ஆக்குவேன் சொன்னவர் வைகோ இன்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் துரைமுருகன் அப்படி சொல்றாரு அதை மதிமுக எப்படி பார்க்கும் இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் இந்த சேலம் மோரூர் இஷ்யூல அந்த கொடிக்கம்பம் இஷ்யூல வந்து போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போறதா சொல்லி அதை நிறுத்தி இருக்காங்க முதல்வர் வந்து சொல்லி இருக்கிறதுனால பட் அது ஏறக்குறைய தமிழ்நாடு அரசை எதிர்த்து தான் இந்த மோதல் போக்கெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ள கொஞ்சம் ஒரு ஒரு தேவையற்ற சில விஷயங்கள் ஏதேனும் ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுமா என்ன இல்ல அந்த சக்தி எந்த கட்சிகளுக்கும் இல்லை திமுக கூட்டணியில் ஸ்டாலினை ஏற்று பவர் போலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி இல்லை கட்சிக்குள்ள ஸ்டாலின் அவர்களை பவர் போல் பொலிட்டிக்ஸ் அவருக்கு எதிராக பவர் போல்டிக்ஸ் பண்ணக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை கருணாநிதிக்கு இருந்து அண்ணாவுக்கு இருந்து அதைத்தான் நான் சொல்ல வரேன் காலிங்க ஸ்பேட் ஸ்பேடு அண்ணா கிட்ட எம்ஜிஆர் பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி ஜெயித்தார் லீடர்கிட்ட பவர் போல்டிக்ஸ் பண்ணி ஜெயித்தார் எம்ஜிஆர்ங்கிறது வரலாற்று உண்மை நமக்கு என்ன இருக்கு நான் எம்ஜிஆர் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருப்பேன்

சீனியர் லீடர் பட் ஹீஸ் அட் த மெர்சி ஆஃப் எம் கே ஸ்டாலின் அந்த மாதிரி கருணாநிதிக்கு மெர்சியில் யாரும் இருக்கல எம்ஜிஆர் இருக்கல அண்ணாவுக்கு மெர்சியிலே எம்ஜிஆர் இல்லைன்னு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காட்டி எம்எல்சி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாப்ல இப்போ திமுக இருக்கிற எல்லாரும் அட் த மெர்சி ஆஃப் எம் கே ஸ்டாலின்ங்கிறதான் உண்மையான நிலைமை பட் அவர் அந்த

ஸ்டாலினுக்கு ரெண்டாவது இடத்துல பக்கத்துல உக்காந்துட்டு இருக்க துரைமுருகன் சொல்றான்னா அதை ஒரு வருத்தமா பார்க்க மாட்டாங்களாம் இல்ல இது மக்களுக்கு தெரியாதா அவர் என்னத்துக்கு சொல்றாரு யாது பேசுறாருன்னு மக்களுக்கு தெரியாதா அண்ணாவை கூட பர்சனம் பண்ணாரு சட்டசபையில ஆஹ் கலைஞரை போல்றதா பண்ணி அத பி 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 அண்ணா கலைஞருக்கு முன்னாடி சீப்பினிஸ்டார் இருந்தார் அண்ணா அப்ப அது ஜாதிய உண்மத்துல பண்றான்னு சொல்ல முடியாது அண்ணாவை நிறைய இடத்துல போலிருந்தும் சொல்லியிருக்காரு பெரியார் பேரை சொல்லிட்டு தந்தை பெரியார் பேரை சொல்லிட்டு அண்ணா பேரை சொல்லலன்னு பெரியாருக்கு பேரங்கிட்ட கூட சண்டைக்கு போட்டாரு அவர் ஒரு அட்டன்ஷன் சீக்கராக இருக்கிறாரு அவரோன்னும் தவிர்க்க முடியாத சக்தி இல்லை ஒரு மூத்த தலைவர்னு ஐயா மு ஸ்டாலின் வந்து அவருக்கு மரியாதை கொடுக்காங்க நல்லா இருக்கிறாங்க அதுக்குள்ள எந்த இதுவும் இல்லை அவருக்கும் பெரிய மரியாதை கொடுக்குறாரு இவரும் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரரு லாயல்ட்டியோட இருக்கிறாரு லாயல்ட்டி மீன்ஸ்னா அதே கட்சியில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி தன்மையில் அவங்க சுமூத்தாக தான் போய்ட்டு அதுக்குள்ள அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் அது அப்படிதான் போகும் அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை ஆனால் துறைமுறை என்ன சொன்னாலும் தனக்கு எது சாதகம் எது பாதகங்கிறது தெல்ல தெளிவாக அனுபவத்தை படிப்பனையாக கொண்ட ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் ஆர்கே நேரில் மூணாவது பேர் டெப்பாசிட்டில் இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தானே இன்றைக்கி ஸ்டாலின் வருஷன் சதர்ஸுங்கிற அளவுக்கு அரசியல் களத்துக்குள்ளே உயர்ந்து நிற்கிறாருன்னா அவர் பல எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்தது பல சாதக பாதகங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து ஒவ்வொரு பிள்ளையும் வந்து துல்லியமாக கணிச்சு போகக்கூடியவர் அதனால தான் வந்து அரசியல் வீகத்தில் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் வந்து உயர்ந்து நிற்கிறாருங்கிற கருத்தை நான் வந்து பலமுறை ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கேன் எஸ் நான் ஒரு கேள்வி கேட்டு கேள்விக்குள்ள துணை கேள்வி எல்லாம் நிறைய வச்சதுனால கமலஹாசன் மறந்துட்டோம் நாம கமலஹாசனுடைய எப்படி இருக்கு அந்த ஒரு பிளேயர் நாட்டுக்காக தியாகம் செய்து எந்த பலனையும் அடையாத ஒரு இருந்து ஒரு தியாக குடும்பத்திலேருந்து வந்தவர் கமலஹாசன் அந்த மரியாதை சீனிவாச ஐயங்கார் அவர்கள் மீது நாட்டுக்கு அந்த குடும்பம் செய்த தேசத்திற்கு அந்த பண்ண தியாகம் மீது எனக்கு என்னைக்கு நிரந்தர மரியாதை உண்டு அவங்க திட்டமிட்டு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அது அரசியல் களத்துக்குள்ள அந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு இன்னைக்கு அவர் வந்து ஒரு நாலு பர்சன்ட் ஓட்டை தாண்டினார் நாலு பர்சன்ட் ஓட்டை தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் தாண்டியிருப்பாங்க எத்தனை தலைவர் ஃபவுண்டர் லீடர்ஸ் தாண்டியிருப்பாங்க இல்லை அக்யூர் லீடர்ஸ் தாண்டி தாண்டியிருப்பாங்க பத்து பன்னெண்டு பேர் நாலு பர்சன்ட் ஓட்டை தாண்டியிருப்பாங்களா சரி நாலு பர்சன்ட் ஓட்ட தாண்டின தலைவர்கள் பத்து பன்னெண்டு பேர் இருப்பாங்களா பெரிய தலைவர்கள் தள்ளி பார்த்துட்டிங்கன்னா சீமான் வைகோ விஜயகாந்து இவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் இப்படி ஒரு எத்தனை பேர் தாண்டி இருப்பாங்க அதான் அந்த நாலு பர்சன்ட் இந்த ஊரக உள்ளாட்சியில் இப்போ களமிறங்கி பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிட்டுருக்காரு அது இன்னும் அதிகமாகுமா அவர் ஒரு பிளேயர் அவர் வந்து டில்ட்டிங் ஓட்டாட்டு கோயம்புத்தூர்ல ஒரு அஞ்சாறு தூதிலையும் தென் சென்னையிலேயே மதுரைலயும் அவருக்கு ஓட்டு டில்டிங் ஓட்டாட்டு ரெண்டு அணிகளுக்கு இடையில இருக்குது நீங்க சொல்றதெல்லாம் அர்பன் ஏரியா அர்பன் ஏரியா ரூரல் ஏரியாவ பத்தி ரூபா வந்து ஊரக உள்ளாட்சி தான் நடக்கும் ரூரல் ஏரியால ஒரு வீக் தான் வீக் தான் வீக் தான் சந்தேகமெல்லாம் வீக்கு தான் நம்ம அதுல நமக்கு என்ன இருக்குது ரூரல் ஏரியா ஒரு வீக் தான் அர்பன்லா அவருக்கு செல்வாக்கு இருக்குது டில்டிங் ஓட்டை வச்சிருக்கிறாரு ஒரு எட்டு பார்லிமென்ட்டுக்குள்ள அவர் வெற்றி தொழிலை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டை அவர் வச்சிருக்கிறாரு திருமாவளவாதிரி இந்த அணிலேயோ ராமதாஸ் மாதிரி அந்த அணிலேயும் இல்லாமல் ரெண்டு அணிக்கு இடையில டில்ட்டிங் ஓட்ட எட்டு தொகுதியில் ஓட்டு வச்சிருக்காரு அது வந்து அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்கும் அடுத்த மக்களவைத் தேர்தலில் அவர் ஒரு பிளேயராக இருப்பார் நான் உறுதியாக அதை அது அதற்கான தகுதியும் திறமையும் கமலஹாசன் கிட்ட இருக்குது ஆனால் இன்னைக்கு கமல்ஹாசன் ஏன் எங்கே போகிறாருன்னா தான் வந்து களத்துக்குள்ளே இருக்கிறேன் நான் ஓடலை தோல்வியை கண்டு நான் தோழலை நான் நிற்பேன் நான் இன்னும் அவர் தன்ன பிரைமரி ஃபோல்ஸாக தான் சொல்கிறார் நான் தான் சபார்டினேட் ஃபோல்ஸாட்டு சொல்கிறேன் நான் ரியாலிட்டிக்கு சபார்டினேட் ஃபோல்ஸுங்கிறத சொல்கிறேன் ஸோ அவர் வந்து களத்துக்குள்ளே இருக்கானே காட்டுறதுக்கு அவர் நிற்கிறாரு நல்ல குரோடு வருது அதை நிற்கிறார் பட் ஊரக உள்ளாட்சி வந்து அவருக்கு ரொம்ப மோசமான ஒரு இடம் தான் நகர்ப்புற உள்ளாட்சியெலாம் அவருக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பிளேஸில் இருப்பார் அங்கே ஒன்றுமே இல்லை களத்தில் வீக்கு தான் அப்படின்றீங்க அங்கே போய் என்னத்தை அவர் விளையாட போகிறாரு என்ன பண்ண போறாரு வெற்றி பெற போகிறாரா இல்லை சேதாரம் தான் நிறையா இருக்கும் நிச்சயமாக ஒரு அரசியல் கட்சின்னால் எல்லா தேர்தல் வாய்ப்பையும் பயன்படுத்தணும் விட்டுட்டு ஓடக்கூடாது ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து உள்ளாட்சி தேர்தலெல்லாம் தமிழ்நாட்டில் ஒழுங்காக நடத்த மாட்டாங்கன்னு முன்னாடி போனது தவறு இடைத்தேர்தலில் விட்டது தவறு இந்த இடத்துல வந்து அந்த தவறை செய்யாமல் களத்துக்குள்ளே நான் இருக்கேன்னு அவர் களத்துக்குள்ளே போகிறேன் அதிமுகவை பற்றி நம்ம பேசியாகணும் முன்னாடியே பேச வேண்டிய ஒரு பார்ட்டி அது ரொம்ப முக்கியமான பார்ட்டி ஒற்றை தலைமையை நோக்கி போதா அப்படின்ற மாதிரிலாம் நாம் பார்க்கப்பட்டது இன்னொன்று அவங்க வீட்டில் ஒரு அவங்க வீட்டில் ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் ஒரு ஒரு இறப்பு ஒன்று ஏற்பட்டது ஓபிஎஸ் அவர்கள் வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டது அதனால் அவர் ஒதுங்கியிருக்காரு அரசியல் நிகழ்வில் பங்கேற்கலன்னு சொன்னாங்க ஒற்றை தலைமையை நோக்கி பயணிக்கிறதா அப்படின்ற கேள்வியெல்லாம் வச்சு விவாதம் நடக்குதுன்னு ஒன்னே வேக வேகமாக ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு தொடங்குறதா நமக்கு தகவல் வந்திருக்குது ஒருவேளை ஒற்றை தலைமையை நோக்கி பயணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருந்ததா அதற்காக அதனால தான் ரொம்ப வேகமாக இப்போ ஓபிஎஸும் இப்போ வந்து கிளம்பறங்கிறார் பிரச்சாரத்துக்கு ரெண்டு வருமே ப்ரூடன் பொலிட்டிக்ஸுங்க மொத்தத்தில் அண்ணா திமுகவுக்கு லாபம் வந்தால் தான் ரெண்டு வருக்குமே லாபம் ஸோ அதில் தெளிவாக இருப்பாங்க அண்ணா திமுகவை உடச்சி போட்டால் ரெண்டு வருக்குமே ஒன்றும் இல்லை எடப்பாடி எடப்பாடியே ராஜேந்திரிங்கிற புள்ளியிலேயே நான் எடப்பாடி வைக்கிறேன் இப்போ பல பேர் அவருக்கு ஜாலரை அடிக்கிறதுக்கு அண்ணே ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை நம்மக்கிட்ட தான் அண்ணே எதிர்க்குன்னு சொன்னால் கூட நான் சேலஞ்ச் பண்ணேன் அப்போவே ஒற்றை தலைமைனா ரெட்டேல ரெண்டாக பிஞ்சு போகுங்கிறத நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பண்ணேன் சேட்டிலட் தொலை தொலைக்காட்சியில் அந்த சேலஞ்ச் எங்காட்டே நான் சொன்னேன் எடப்பாடி அந்த சேலஞ்சு வந்து உண்மையே உணர்கிறாரு நம்ம வந்து இவ்வளவு எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருந்தாலும் ஒற்றை தலைமையை நோக்கி போனோன்னா ரெட்டேல பிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க ரெட்டையில் ரெண்டாக போச்சுன்னா நமக்கு வந்து ஒற்றை தலைமையானால் முப்பத்தி மூணு கிடைக்காது இருபது பதினஞ்சுன்னு நம்ம போயிடுவோம் அவர் யாரோ எட்டோ எடுத்துட்டு மீதி எங்கேயோ பறந்து போயிடும் எவாப்ரேட் ஆகிட்டு போயிரும் ஃபைட் பண்ண முடியாத ஒரு ஒற்றை போகும் அதனால திமுக தலைமை எடப்பாடியும் உறுதியா இருக்காப்புல பன்னீர்செல்வம் உறுதியா இருக்காப்புல அதே வேளையில பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடிக்கு ஒரு பின்னடை வருதுன்னு வைங்க அப்ப கட்சியை விட்டு எடப்பாடியை தட்டி விடுறதுக்குள்ள முயற்சி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா பண்ணுவாரு முயற்சி பண்ணுவாரு முடியாதுன்னா விட்டுருவாரு ஏன்னா அந்த தோத்து போய் ரெட்டேல போச்சுன்னா ரெண்டு வருக்குமே நஷ்டம் சரி சோ ரெட்டேலையே காப்பாற்றி ரெண்டு அப்படி தான் போவாங்க சார் ஒரே பேலன்ஸ்ல தான் போகும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுமா ரொம்ப நாட்களுக்கு அந்த வண்டி ஒரே பேலன்ஸ்ல போகுமா என்ன இல்லைனா யாரோ ஒருத்தருடைய கை ஓங்கும் இல்லை அதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா கை ஓங்கினாலும் இன்னொருத்தர் இல்லைனா அந்த கை தாழ்ந்து போகும் அதுதான் நான் சொல்கிறேன் இல்லை சார் ஒருத்தருக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் ஒருத்தர் கை கண்டிப்பாக ஓங்க செய்யும் நிச்சயமா அந்த இடத்துல அவரை தட்டி விட்டுக்கிட்டு ரெட்டேலையை பிடிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுவாங்க சரி இல்லை முடியாதுன்னா அவரே இருக்கட்டு ரெட்டேலை இருக்கட்டு தான் முடிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து அக்கினை பொருளான ரெட்டேலாம் அந்த கட்சிக்குள்ளே நிற்குது ஏன்னா இது அண்ணா வெண்டர் சின்னம் அண்ணா தோற்ற சின்னம் அண்ணா மீண்டும் மக்களவையில் வென்ற சின்னம் உதயசூரியன் இது வந்து எம்ஜிஆர் வென்ற சின்னங்கிற மாதிரி அந்த சின்னத்துக்கு வந்து ஜெயலலிதா சேவலில் தோத்து ரிஃப்ளெக்டட் குளோரியாட்டு ரெட்டேல வந்த பிறகு வென்ற சின்னங்கிற மாதிரி அந்த ரெட்டேல சின்னத்துக்குன்னு இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு வேல்யூ தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி சின்னத்துக்கும் இல்லாத ஒரு வேல்யூ ரெட்டேல சின்னத்துக்கு ஆகிப்போச்சு அதனால் உதயசூரியன் பலமுறை தோற்று ஜெயித்த சின்ன சின்னங்கும் போது ரெட்டேல சின்னம் வந்து ஒரு வெற்றியை அதிகம் கண்ட ஒரு சின்ன ஒரு வேல்யூ சின்ன சென்டிமெண்டல் ஒரு சிம்பல் ஆட்டும் அந்த சிம்பலுக்குள்ள ஒரு வேல்யூ அந்த சிம்பல் ப்ரீஸ் இருக்குனுங்கிறதுல இபிஎஸ் ஓபிஎஸ் உறுதியா இருக்கனால தட்டி தட்டி விட்டா இரட்டை பேரும் அவங்க ரெட்டை தலைமையே கண்டிப்பா சின்னம் முடக்கப்படக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியா ரெண்டு பேரும் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க அதிமுக வரலாற்றுல குறிப்பா இரட்டை இலையில வந்து சின்னம் முடக்கப்பட்ட வரலாறு எல்லாம் அங்க நடந்திருக்கு இல்ல அதான் நான் சொல்றேன் சின்ன மடப்பு கட்டு ஜெயலல்தான் சேவல்ல தோற்று போனாங்க எம்ஜிஆருக்கு சின்ன ரெட்டல வந்த தான் ஜெயித்தாங்கன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் அந்த இடத்துல பெரிய ஆளாகிறாரு இது ரிப்ளெக்டர் க்ளோரி ஆஃப் எம்ஜிஆர் தான் ஜெயலல்தாங்கிற விமர்சனத்தை என்பவர்கள் வைக்கிறதுக்கும் அதுக்கு இடம் கொடுக்குது இல்லையா சேவல்ல அவங்க தோற்று போனதுனால நம்ம தரவுகளோடு தான் பேசுகிறோம் அது யாராக இருந்தாலும் அந்த தரவுகள் நமக்கு இருக்கும் அடுத்து பாமக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ஒரு ஒரு முக்கியமான பேட்டியில் இப்போ நான் அதை கேட்க வேண்டியது இப்போ அவங்களுடைய பிரச்சார பயணங்கள் வியூகம் எந்தளவுக்கு பயணித்துக் கொண்டிருப்பதாக நீங்கள் பார்க்குறீங்க பாமகவில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி டாக்டர் ராமதாஸ் கட்சி தான் ராமதாஸை வந்து நான் அவரோட சாதனைகளை பொழுந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து அவரோட வயது முதிர்ந்த காலத்தில் எம்எல்ஏக்கள் அவருக்கு கண்ட்ரோலில் இல்லையோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது என்ன நடந்துருச்சு ஒரு அரசு விழாக்களில் சேலம் மாவட்ட எம்எல்ஏக்கள் போகலை

அழைச்சும் வரலன்றீங்களா என்ன சேலம் மாவட்ட எம்எல்ஏ சேலம் மாவட்ட எம்எல்ஏக்கள் எடப்பாடிக்கும் அண்ணாதிமுக தான் செல்வாக்கு நம்ம அதிமுக பயணம் பண்ணும் பண்ணலான்னு அழைச்சி போகல சரி இங்க அழைப்புக்கு வந்து தருமபுரி மாவட்ட எம்எல்ஏக்கள் போயிருக்கிறாங்க இது நான் வந்து இதை நம்ம டீப்பா பார்க்கல இதை நான் வந்து அது டாக்டர் ராமதாஸ் கட்சிங்க சிங்கிள் பர்சன் பார்த்தீங்க அவருக்கு ரிப்ளெக்ஷன் அன்புமணிங்கன்னு நான் விட்டுட்டு போயிடுவேன் அது அதுக்குள்ளே போய் எனக்கும் பேசக்கூடிய வழக்கம் எனக்கு கிடையாது பிரஜாதிகள் ராமதாஸுக்கு ஓட்டு போடலை என்ன நஷ்டங்கிறதான் நான் பேசுவேன் அந்த இடத்துல தான் ஜாதி அரசியல் பண்ணால் பிரஜாதிகளோட எதிர்ப்பை துறைமுறைகனும் வாங்க வேண்டியது இருக்குங்கிறதை நான் பதிவு பண்ணி வச்சுருக்கிறேன் பட் இதுக்குள்ளே நான் போக மாட்டேன் பட் கண்ணன் சத்திரியர்னு அந்த வன்னியர் அமைப்பில் உள்ள ஒரு தம்பி எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தம்பி தான் அவர் இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அந்த பதிவில் இருந்து எடுத்து தான் உங்கள்கிட்ட நான் இதை பேசுறேன் சரி அந்த இடத்துல எம்எல்ஏக்கள் பாமக எம்எல்ஏக்கள் டாக்டர் ராமதாச மதிக்கலையோ தனித்து செயல்படுறாங்களோன்னு உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு ஒரு முரண்பாடான நிலைப்பாடு பாமக எம்எல்ஏக்குள்ள இருக்குது காரணங்கள் எதுனா அவங்க விளக்கம் கூட கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ சேலம் எம்எல்ஏக்கள் வந்து அண்ணா திமுக சேலத்துல இன்ஹெரன்ட் பவர் ஸ்ட்ராங்காக இருக்குது எடப்பாடி கூட நிக்குறாங்க தருமபுரியில பாமாக்கா அண்ணா திமுகவோட பெரிய கட்சி ஸோ நம்ம திமுகவுட நின்று கூட ஜெயிக்க முடியுங்கிற எண்ணிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்காங்கங்கிற ஒரு கருத்து வந்து உலாவுது இதை எல்லாத்தையும் மீறி அது சிங்கிள் பர்சன் பார்ட்டி டாக்டர் ராமதாஸ் கட்சிங்கிறது கருத்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக உண்டு தனித்து நிக்கிறாங்க எந்த அளவுக்கு செல்வாக்கு கூடும் தனிச்சு நிற்கிறதுல வந்து இப்போ அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகி தான் அதை ஃபேஸ் பண்ணணும் அன்புமணி சீஃப் மினிஸ்டன் சொல்லும்போது எடுத்த வாக்குகளை இப்போ எடுக்கிறாங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது என்ன பொறுத்தவரை அந்த வாக்கு எடுக்க முடியுமாங்கிறதுல வாய்ப்புகள் குறவுன்னு தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் காரணம் வந்து ஸ்டாலின் ப்ரோ ஒன்னியர் பண்ணுறாரு தெளிவாக வந்து ஒரு புற வன்னியர் தான் பண்ணுறாரு ஒரு துறைமுருகனுக்கு வந்து நம்பர் டூ இடத்த கொடுத்துருக்குறாரு காமராஜர்லாம் ரெண்டே ரெண்டு வன்னியர் தான் டிக்கெட் கொடுத்தாரு பக்கா ஆண்டி வன்னியர் பண்ணி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டில் காட்டின ஒரு தலைவர் வன்னியர்களை வந்து மேல்மட்டத்தில் ஒரு தலைவராக வர விட மாட்டார் வந்தால் சேலஞ்ச் பண்ணுவாருங்கிற ஒரு சூழலை விட மாட்டார் ஸ்டாலின் வந்து துறைமுருகனுக்கு நம்பர் டூ இடத்த கொடுத்துருக்காரு அண்ணா கொடுக்காத இடம் கலைஞர் கொடுக்காத இடத்த கலைஞர் இல்லை நிறைய பேர் வச்சுருந்தாரு நம்பர் டூ நம்பர் டூ சொல்றீங்க சரி கொடுத்துருக்குறாரு கலை கலைஞர் வந்து அன்பழகன் முதலியார் நெடுஞ்சாலியன் முதலியார் இவங்களுக்கு தானே கொடுத்துருந்தேன் ஸோ அது ஒரு பெரிய விஷயந்தான் மற்றபடி அந்த பத்து புள்ளி அஞ்சு நாளும் சரி மற்ற பல விஷயங்கள் வந்து ப்ரோ ஒன்னியராட்டே ஸ்டாலின் பண்ணுறாரு திமுக வந்து ப்ரோ ஒன்னியராக தான் ஜெயலலிதா பண்ணாங்க அதன் தொடர்ச்சியாட்டை இவங்களும் வந்து புரோ அரசியல் தான் பண்ணுறாங்க அப்போ ரெண்டு பேரும் ப்ரோ அரசியல் பண்ணும்போது ஒரு சிறிய லெவலில் நாம் தமிழரும் தமிழ் தேசிய வன்னியர் முன்னோடிகளை சொல்லும்போது ஒரு ரெண்டு பெரிய தாக்குதலும் ஒரு சிறிய தாக்குதலையும் பாமக சந்திக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அன்புமணி பெரிய திறமசாலின்னு எடுத்த அந்த வாக்குகளை இப்பொழுது பிடிச்சி எடுப்பாங்களாங்கிறது ஒரு தான் எனக்கு இருக்குது ராமதாஸ் வந்து பல சாதனைகளையும் பண்ணியிருக்கிறாரு பெண்ணகரத்தில் தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு ராணிப்பேட்டையில் தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி நிரூபிப்பாரா கோட்டை விடுவாராங்கிறது இப்போது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நான் இதில் ரிசல்ட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் யார் யார் எப்படி பண்ணுறாங்கங்கிற சீமா நேதா டார்கெட் பண்ணுறாரு ராமதாஸ் எப்படி பண்ணுறாரு எடப்பாடி எதற்காக ஜெயலலா மாதிரி வீட்டில் படுக்காமல் பிரச்சாரத்துக்கு வர்றாரு எடப்பாடி வந்ததுனால ஏன் பன்னீர்செல்வம் வராரு திமுக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ஏன் தன்னோட ஸ்டேச்சருக்கு உள்ளாட்சி தேர்தலில் போகாண்டான்னு நினைக்கிறாருங்கிற இந்த தன்மைகளை நான் பேசுகிறேன்னே தவிர ரிசல்ட்டுக்குள்ளே நான் பெரிய அளவில் போக விரும்பலை பாமகவை பொறுத்தளவில் அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வாக்க கா காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது அதை காப்பாற்றுவது சந்தேகங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது எஸ் அமமுக சார் டிடிவி தினகரன் டிடிவி தினகரனை வந்து சசிகலா புல்டோன் பண்ணிட்டாங்க டிடிவி தினகரன் ஸ்மார்ட் லீடர் ரெட்டில எதிரிகள் கையில் இருக்குது அதனால் ரெட்ட செத்தையில் நம்பியார் வீரப்பா கையில் இருக்கக்கூடிய இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெட்டிலேயே மக்கள் கிளாமரை வந்து அடித்தார் ஆனால் சசிகலா அம்மையார் வந்துக்கிட்டு ரெட்டையால் எதுக்க மாட்டேன் எங்கள் அக்கா அன்பு சகோதரி ஜெயல்தாக்க இது எங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கட்சி க சின்னம் க சின்னம் இந்த சின்னத்தை நான் எடுக்க மாட்டேன்ட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க அதை ரெட்டர்டியை குளோரிஃபை பண்ண தினகரன் அஞ்சரை பிரசண்ட்லேருந்து துஷியன் சௌதாலா மாதிரி பத்து பன்னெண்டுக்கு வருவாருங்கிறவர் வந்து ரெண்டரைக்கு போயிட்டார் தினகரன் கீழே வந்துட்டார் அதுக்கு பிறகு இப்போ ஸ்டாண்டே இல்லை ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகலான்னா அதை புல்டவுன் பண்ணுற மாதிரி சசிகலா மேலே நிற்கிறாங்க விஜய் மன்றம் கூட வேட்பாளர் நிறுத்திட்டாங்க சசிகலா விஜய் மன்றத்துக்கு தெரிஞ்ச அரசியல் இது கூட தெரியாமல் என்ன தான் பாடம் எடுத்தாங்களோ இது பண்ணாங்களோ வாக்கு வலிமை இருந்தால் தான் மதிப்பாங்கங்கிற சார் கட்சி தினகரன் சார் சசிகலா ரெண்டு கட்சியுமே நான் வந்து விலகி தான் நின்று இருக்காங்க அவங்க தினகரன் பார்ட்டியாக என்ன நீங்கள் நீங்கள் அமமுகவோட சசிகலாவை சேர்த்து வச்சு பேசுகிறீங்க நிச்சயமாக அமமுக தான் சசிகலா மதித்தாங்க அண்ணா திமுக யாரும் மதிக்கலை அண்ணா திமுகவில் வந்து சசிகலாவுக்காக மதித்தவங்களோட கூட சசிகலாவை யாரும் போய் பார்க்கல அமமுகவினர் பார்க்க தயாராக இருக்கிறாங்க அவங்க தான் அமமுகவினரை பார்க்காம இருக்காங்க சரி ஸோ சசிகலாவை வந்து ஒரு ஆளாக மதிக்கிறது அமமுக காரங்க தான் சசிகலா வாழ்கன்னு சொல்கிறவங்க தான் தினகரம் வாழ்கனு சொல்கிறாங்க இது உண்மை இதை மறைச்சி பேசி சசிகலா வேற தினகரன் வேறன்னு பேசுகிறது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும் ச சசிகலாவும் தினகரனும் ஒன்று தாங்கிறது ஸோ நீங்கள் வேறேன்னு சொன்னீங்கன்னா நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்கன்னு தான் உங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்குமே தவிர அவங்க ஒன்று தான் அதில் வந்து தினகரனை வந்து ஒரு துணை பொச்சாளரை போட்டு லிப் பண்ணி விட்டதும் சசிகலா தான் இப்போ ஃபுல் டவுன் பண்ணுறதும் சசிகலா தாங்கிறதா என்னோட கருத்து அரசியல் களத்தில் பலன் தான் மரியாதை முப்பத்தி மூணு பெர்செண்ட்டுக்கு ஈபிஎஸ் ஒபிஎஸ் ரெட்டைலேயே போயிட்டாங்க அதை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது சசிகலா நகர்ப்புற உள்ளாட்சியிலேயாவது பலம் நிரூபிக்கிட்டு நான் சசிகலாவை வந்து எதிர்த்தவன் தான் எதிர்க்கிறவன் தான் ஆனால் அவங்களோட ஸ்டாச்சரையும் அந்தஸ்தையும் இபிஎஸ்ஓபிஎஸோட அவங்க டால் லீடருங்கிறதையும் இபிஎஸ்ஓபிஎஸோட க்ரோட் புல்லருங்கிறதையும் இபிஎஸ்ஓபிஎஸோட பொலிட்டிக்கல் ஸ்டாச்சரில் இருந்தவங்கன்னும் இப்போ மாறிட்டு இவங்க சீஃப் மினிஸ்டார்ட்டும் டெப்டி சீப் மினிஸ்டார்டும் இருந்த ஒரு நாலரை வருஷத்தையும் நம்ம நாலே கால் வருஷத்தையும் நம்ம மறந்துட்டு பேசக்கூடாது அந்த காலகட்டத்தில் பெரிய ஸ்டேச்சர்ல இருந்தவங்க ஒரு பெண் சிறைச்சாலையில் இருந்து நாலு வருட அந்த அனுப அந்த அனுதாபம் எல்லாம் இருக்குங்கிறதுல அதை பயன்படுத்தி நகர்ப்புற உள்ளாட்சியிலையாவது அவங்க தங்களோட பலத்தை நிரூபிக்கணும் அல்லது இன்னும் ரெட்டாலையாக நான் எடுக்க மாட்டேன் எதுக்க மாட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் எதுக்க முடியாது இருபத்தாறுலையும் எடுக்க முடியாது ஈபிஎஸ் ஓபிஎஸ் ஸ்பிளிட் ஆகிறது வரை நீங்கள் அரசியலுக்குள்ளே வர முடியாது ஏன்னா ரெட்டில் அவங்க இருக்கிறது வரை ரெட்டில் இருக்கும் அப்போ நீங்கள் காலங்காலமாக ரெட்டலைக்கு நான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு பெருந்தன்மையாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மையான இதில் ஐயோ ரெட்டலை தோக்குறத சசிகலா அம்மையாரால் தாங்க முடியாதுன்னு ஒரு இதில் பிருஷ்ணரா பாஸ்டா இன்னும் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டே தான் சசிகலா மையார் இருக்கணும் அரசியல் களத்தில் நீங்கள் உங்களை ஆளாட்டு என்னமை மதிக்கணும்னா நீங்கள் வந்து பலத்தை நிரூபிக்கணும் நகர்ப்புற உள்ளாட்சி அதுக்கு ஒரு கெய்னு இதுவும் வந்து ஸ்டாலின் வெர்சஸ் அதை வருஷம் மீனும் கூட கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகப்படுத்தும் அது வேறு விஷயம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஸ்டாலினை வீழ்த்திறதுக்கு நீங்கள் ஈபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ரெட்டையில் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இரலவன் தான் இருப்பீங்க நீங்கள் இரவலாக ஆகணும்னா நீங்கள் ஒரு ஆளாட்டு ஒரு கமல்ஹாசன் நான் எட்டு எட்டு தொகுதியில் கமல்ஹாசன் வந்து பேலன்சிங் ஓட்டை வச்சிருக்காருன்னு கமலாசன் நான் சொல்கிறேன்ல அந்த மாதிரி நீங்கள் நகர்ப்புறத்தில் நிரூபிச்சிட்டிங்கன்னா சசிகலா பேலன்சிங் ஓட்டை வச்சுட்டாங்க ஒரு மக்கள் சக்தியாக ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு சசிகலா ஜீரோ பெர்சென்ட்டு டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு தான் நம்ம கேட்க முடியும் லாஜிக்கலாக தான் இதையும் நம்ம கேட்குறோம் சரி நான் இறுதியாக ஒரு கேள்வி வைக்கிறேன் சார் ரைமிங்க்காக சொல்கிறீங்களா ஒரு வேலை இந்த முப்பத்தி மூணு பர்சென்ட்டில் பதினாறு பதினாறுன்னு பிரிக்கிறீங்க ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கு அந்த அரை ஆறு எப்படி பிரிக்கிறீங்கன்னு எங்களால் யூகிக்க முடியல ஜெயலலிதாவுக்கு அஞ்சு சொம்பு சசிகலாவுக்கு அஞ்சு சொம்புன்னு மகாமகம் தண்ணி

நான் அன்னைக்கு சொன்னது நாலு தலைவர்கள் வெள்ளாள கொண்டரில் ஒருத்தர் மரவரில் ஒருத்தர் கல்லரில் ஒருத்தர் பிராமணரில் ஒருத்தர் பிராமணர் இன்னிலிஜிபிள்னு போயிட்டாப்புல கல்லர் நல்லா ஏறி வந்தாப்பில் துஷ்யன் சௌதாலா மாதிரி ஏறி வருவார்னு நானே நம்பினேன் தினகரன் அளவுக்கு ஸ்மார்ட்டாக இன்டெலிஜெண்ட்டாக இருந்தார் சசிகலா புல் டவுன் பண்ணி விட்டுட்டாங்க கல்லரை இன்னொரு பெரிய கல்லர் லேடியே வளர வேண்டிய கல்லரை டவுன் பண்ணிட்டாங்க அடுத்தால மரவரும் வெள்ளாள கொன்றரும் வெள்ளாள கவுண்டர் வந்து ஆளுவதர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே அவங்க வந்து விளையாட கொண்டோடய பாப்புலேஷன் வந்து அம்பாசங்கர் கமிஷன் படி நியர்லி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது மரவரோட பாப்புலேஷன் அம்பாசங்கர் கமிஷன் படி ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போதும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் என்னருங்கிறதையும் கருத்தில் கொண்டு எடப்பாடி அதிமுக அரசியலுக்குள்ளே நம்பர் ஒன்றுங்கிறத நான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி பங்கு வைக்கும்போது ரிட்டேலெல்லாம் ரெண்டு வரும் எடுத்திருக்காங்க போது பதினாறு பதினாறுன்னு யாருக்கு வம்பு ஏன் ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னொரு ஜாதிக்கு எதிராக போகும் கிளீனா ரெண்டு வருக்கும் பதினாறு பதினாறு நான் ஒரு பங்கை சும்மா இந்த திண்டுக்கல் தீர்ப்பு மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கேன் அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மற்றபடி இன்னொருத்தர் வந்து என்னோட சில்வார்பட்டி இங்கே பிரியகுளம் வந்து ஒரு டாக்டர் நண்பர் வந்து ஒரு கொஷ்டின் கேட்டார் எங்க எங்க ஜாதி வந்து காமராஜ் கூட தான் நின்னோம் ஐயா பசுமரம் தேவர் பின்னாடி ரெண்டு பர்சன்ட் கூட நாங்கள் நிற்கலை நாங்கள் எம்ஜிஆர் கூட தான் நின்னோம் ஐயா எஸ்டிஎஸ் கூட நாங்கள் ரெண்டு பர்சன்ட் கிட்ட தான் நின்னோம் அண்ணன் திருநாகரசு கூட நாங்கள் நிற்கல ஜெயலலிதா அம்மையார் கூட தான் நின்னோம் அதே மாதிரி இன்னைக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்த ஓபிஎஸ் கூட தான் எங்கள் ஜாதி நிற்குது நீங்கள் ஏன் தினகரன் சசிகலாவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறீங்கன்னு கேட்டாப்பில் நிச்சயமாக சொல்கிறேன் தினகரன் சசிகலா இந்த விஷயமும் ஓபிஎஸ் தான் கட்சியை இது பண்ணி காமராஜர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி பெரிய லெவலில் இல்லைன்னா ரெட்டு தலைமையில் ஒரு தலைமையாட்டு முக்கலத்து பொது தளத்துக்குள்ளே இருந்து முக்கலத்தூர் சமுதாயத்துலேயும் ஜாஸ்தி இருக்காருங்கிறது மறுக்க முடியாத உண்மைங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இது ஒன்றா இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டூரன் ஒற்றையிலே கையில் கையெழுத்து போகிறதுனால பதினாறு பதினாறுன்னு நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி பிரிஞ்சு போனால் அதில் எடப்பாடி தான் நம்பர் ஒன்னாக இருப்பாருங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் அதில் எனக்கு மாற்றம் இல்லை நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் மூணே நாள் ஆதன் சினிமா பகல் பன்னிரண்டு மணி படாபாஸ்